சத்தியயுகம் ஒரு யுகமே இருந்திருக்கு. முதல் யுகம் பேர் சத்தியயுகம்னே பேர். மனிதர் குழந்தையா பிறக்கும், ஆனா அது வந்து ஞானியாக மலை மிளறுவதற்கு தான் பிறக்கும், சத்தியயுகம். அதுக்கப்புறம் ராமருடைய திரேதாயுகம், அதுக்கப்புறம் துவாபர யுகம் கிருஷ்ணருக்கு, அதுக்கப்புறம் இப்ப கலியுகம். ஆனா அங்கெல்லாம் வந்து திரேதாயுகத்தும் திரேதாயுகமும் துவாபர யுகமும் 16,000 வருஷம் தவம் இருந்தா கூட வந்து ஞானம் கிடைக்குமான்றது சந்தேகமா. கலியுகத்துல உடனே உடனே உடனடியாக ஆனா ஆன்ம ஞானிகள் உணர்ந்தவர்கள். அத தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக சிவபெருமான் வந்து செமுத்தியாலையில செமுத்தியா நின்று நின்று எங்கெல்லாம் வந்து பெரிய சமுதாயம் அப்படி தேக்கம் வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு 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 நூற்றாண்டுல ஒரு லீல ஒண்ணு நடந்துட்டு போகும். அப்புறம் லீல யாருக்கெல்லாம் நடக்கிறதுன்னு பாத்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கே அது நாள் வரைக்கும் தென்படாதவர்கள், தங்களுக்குள்ளேயே அவனை செதுக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா, இவ்வளவு கூட செதுக்கி இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு இது. ஒண்ணும் இல்ல, இதுலயே 63 நாயன்மார்கள் ஒருத்தர் வந்து பூசலார் நாயனார். அவர் எங்க இருந்தார் தெரியுமா, திருநின்ற ஊர்ல, திரு நின்ற ஊர் பூசலார் நாயனார். சிவபெருமான வந்து ஒரு பெரிய பாண்டிய மன்னன், அந்த காலத்துல பாண்டிய மன்னர்கள் எல்லாமே பெரிய ஞானிகளா இருந்தாங்க. ஏன்னா அவங்க புலவர்கள் எல்லாம் வந்து ஞானிகள், அந்த பரம்பரையை தான் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுவார், யார், நக்கீரன். சோ அவர் வந்து ராஜா வந்து பெரிய கோயில், எது பிரகதீஸ்வரர் கோயில கட்டிருக்கேன், நாள் குறிச்சிருக்கேன், அது பாண்டியன் இல்ல சோழன் தான் இது பண்ணா, ஆனா இப்பவும் ஆரம்பிச்சது ஒரு பெரிய கோவில். சோ அந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானையே என்ன பிரதிஷ்டை பண்ணணும்ல, பிரதிஷ்டாபனம் பண்ணணும்ல. சோ உங்க டேட் வேணும்னு கேக்குறாராம், தியானிச்சு இல்ல அந்த டேட் புக்குடுன்றாராம், ஆல்ரெடி புக்குடு, ஐ ஹட் கிவன் அப்பாயின்மெண்ட் டு சம்வன் எல்ஸ். என்னங்க உங்களுக்குன்னு கோடிக்கணக்கான அத்தனை என்னுடைய ரிசோர்சஸ் அத்தனையும் கஜானா மொத்தத்தையும் காலி பண்ணி அப்பேற்பட்ட கோவில கட்டிட்டு இருக்கேன், நீங்க வந்து அந்த முகூர்த்தத்தை போய் எப்படி, இல்ல இல்ல நீ கட்டினதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க. யார் அப்பேற்பட்டோர் நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் அவரை போய் பாக்குறேன். அவர் பேர் பூசலார் நாயன், எங்க படிச்சாரா, உள்ளுக்குள்ளேயே சதா உள்பார்வை, எண்ணத்தை கடந்த உணர்ச்சியை கடந்த அகந்தையே அழித்து என்னுடையவன் கிடையாது நானும் கிடையாது அப்படியே அங்க போய் அங்க நான் டிராப் கொடுப்பான்றாரு சிவன். போருமா அங்க டிராப் கொடு, அவர் பெர்மிஷன் கொடுத்தாதான் நான் அங்க வர முடியும். உன்னோட கோவில் இவ்வளவு கோடிக்கணக்கான பொன்னினால் கட்டப்பட்ட செலவு செய்து கட்டப்பட்ட இப்போ ஏற்பட்ட கோயிலில் நான் வசிக்கணும்னா என்ன ஃப்ரீ பண்ண அவர்கிட்ட இருந்து, அவருடைய பக்தியிலிருந்து அப்படியே ட்ராப் பண்ணி வச்சிருக்காரு. இப்படித்தான் ஆன்மஞானிகள் வந்து எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, எங்கேயோ கோகுல அன்ஐடென்டிஃபைடா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா மீளிரும் அங்க ஒருத்தர் இருக்கார் அப்படின்றது பக்குவிகளுக்கு தான் தெரியும். பக்குவிகள் தீவிர தாபம் கொண்டவர்கள், வேற யாருக்கும் தெரியாது. சாதாரண மனுஷன் பக்கத்திலே இருந்தா கூட தெரிஞ்சுக்க மாட்டான், அவன் மாட்டுக்கு 1001 அப்படின்னு மாட்டுக்கு போட்டோம். ஸோ அந்த மாதிரியா வந்து இங்க வந்து எக்ஸாக்டா வந்து நக்கீரர் வாழ்ந்த விதம் அது வெள்ள வரப்போல. அதாவது ரெடி ஆயிடுறது பாருங்க, அகந்த வந்து ஃபுல்லா அவுட் வித் உணர்ச்சி. வாசனை அங்க ரைப் ஆயிடுத்துன்னா காட்சி அங்க வந்துடும். வாசன்றது வாசனை பீஜ ரூபத்துல இருக்கிறது பேரு, ராத்திரி உறக்கத்துல இருக்கிறது பீஜ ரூபத்துல இருக்கு. அடுத்த நாள் நீங்க பெருசா போய் வாழ்க்கையை கொண்டு போய் எங்கேயோ போய் தொலைக்க போறீங்க, உங்களை ஒரு ப்ராடக்டா நினைச்சு அதிகாரம் இருக்கா மாறலாம் நினைச்சு. பொறுமா என்ன சொல்லுவாங்க, பருவ வயது பெண்ணும் ஒரு ஆணும் இருந்தா அவன் பெரிய இவனா கூட இருக்கட்டும், மனம் உருகித்தான் போகும்.
கரெக்டா? அவன் என்ன வேணா வேதாந்தம் பேசுவான், எல்லாம் சூப்பர்ஃபிஷியல். அத போல உள்ளுக்குள்ள வாசனை கெமிக்கல்ஸ் அது ரெடியா இருக்கு, வெளியில பருவ வயது பெண்ணு மாதிரி பிரபஞ்சம் இருக்கு, ரெண்டும் மெல்ட் ஆகிட்டு இருக்கும், பயாம வந்து மோகிச்சுட்டே இருக்கும், வெளில போயிட்டே இருக்கும், அவுட்வர்டா போயிட்டே இருக்கும். அதனாலதான் புலன் வழியா போவோம், காது வழியா போவோம், பஞ்ச புலன்கள் மனம் எல்லாம் வயாம ஆசை வந்து அப்படியே பீஜ ரூபமா இருந்ததெல்லாம் நனவு நிலை வாழ்க்கையாக போய்கொண்டே இருக்கிறது. இது அப்படியே ஆப்போசிட் ரூட் நம்மளுடைய இந்து தத்துவங்கள் விவரிக்கின்ற அந்த பொருள். ரூட்டே வேற. இங்க வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஒரு அருகதை கொடுக்கப்படல வாரி அரைக்கிறதுக்கு, சும்மா என்ன திங்கிங், நாட் பிளானிங், என்ன ஸ்மார்ட்டா ஒரு பண்றோம் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படின்லாம் தனிமையா ஒரு நானே கிடையாது அருகதையாக. அது ஆனா அப்படி அருகே இருக்குன்னா அதுக்கு செம்ம வாசனை இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த வாசனையை அவர் வெளில நல்லா கொண்டு வர்றாரு. புரியுதுங்களா? ஏன்னா இதே வாசனை, ஏன்னா இறைவனே வாசன சக்தி தான், அதுல சுபவாசனை தானே ஆன்மஞானம். ஆனா அந்த சுபவாசனை வந்து அவருக்கு சித்திச்சிருக்கு நக்கீரனுக்கு, ஆனா இவர்கள் எல்லாரும் உபயோகப்படுத்தப்படுவார்கள். புரியுதா? மொத்த பிரபஞ்சமும் உபயோகப்படுத்தப்படும் உங்களுடைய ஞானத்துக்கோசம். உங்க குடும்பம் எல்லாம் அது பக்கத்துல சாக்கு, அதுவும் பிரபஞ்சத்துல தான் வருது. புரியுதா? உங்களுக்கு இருக்கணும் அப்படி சுபவாசனை. நீங்க முடிவு கொண்டு வரணும், வேற எந்த காரண காரியங்களும் கிடையாது. எனக்கு வந்து உலகத்தை வெறுத்து நான் ஆன்மஞானத்துக்கு போல. புரியுதா? என் பொண்டாட்டி சரியில்லை, எனக்கு பணம் சரியில்லை, என் உடம்பு சரியில்லை, இல்லாட்டி என் கணவன் சரியில்லை, என் குழந்தைகள் நான் எதிர்பார்த்த மாதிரி வரல, என் வீடு எனக்கு ஏத்த மாதிரி அமையல, எல்லாம் ஒரே கடனான கடன். இப்படி இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் காரணமே கிடையாது. அதற்காகவே நான பாக்குறதுக்கு பிறவிய ஃபுல்லா அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம், அது பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறந்திருப்பாரு, புத்தர் பிறக்காத ஒரு பிறப்பா, சக்கரவர்த்திக்கு பிள்ளையா பிறந்தார் சித்தார்த்தரா. நான் உள்ள பார்க்க விட மாட்டேன்றங்களை பாருங்க. ஓயாம வேளா வேலைக்கு சாப்பாடு போட்டு இருக்காங்க, ஒரே பொண்ணுங்களா சப்ளை பண்றாங்க, 15-16 வயசுல இருந்து ஒரே கேளிக்கையா இருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியும், பார்க்க பிள்ளைய பிறந்தவர் தானே. அதனால அந்த ஜோதிடர்கள் சொன்னது பிரகாரம் இவர் வந்து பெரிய துறவியா போறதுக்கு எல்லா சான்சஸும் உண்டு அப்படின்னு ஒண்ணு கோட்டை மாதிரி கட்டிடுறாரு எல்லா கேளிக்கைகளும் 15 வயசுல இருந்து. ஆனா 10 வயசுக்கே ஆரம்பிச்சிருது அவருக்கு ஆன்மஞ்சான். எப்ப பேரு தனியா தனியா போய் போகுது, ஃபர்ஸ்ட் டைம் 10 வயசுக்கு வெளில அழிச்சிட்டு போறாங்க. பெருசா மேசிவா ஹெக்டேர்ஸ் கணக்குல விவசாயத்துக்கு பூமி பூஜை போடுறாங்க பயிர் நடறதுக்கு. அந்த பூஜைக்கு வெளில அரச குடும்பமே போறது, ரதங்கள்ல ஏறி போறாங்க. பாமர மக்கள், குடியான மக்கள், உழவர்கள் எல்லாமும் அங்க வராங்க. எல்லாம் கிராமம் கிராமமா அந்த இடத்துல குழம்புறாங்க. பெரிய மேடை போட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் பிஸியா இருக்காங்க. தேங்காய் உடைச்சு அதை உடைச்சு கற்பூரத்தை ஆழ்த்தி காமிச்சு அங்கங்க எல்லாம் ஏறு கலப்பை இழப்பெல்லாம் போட்டு ரெடியா உழவுறதுக்கு பார்த்தோம். எங்கடா இந்த சித்தார்த்தன்னு அவர் தேடுறாரு. பார்த்தா பொங்கல், பெரிய பொங்கல், பெரிய சக்கரவர்த்தியோட செலிப்ரேஷன் தான். சித்தார்த்தன் எங்கடான்னு பார்த்தோம்னா அழைய கண்ணு எங்க சித்தார்த்தனை தேடு தேடுன்னா 10 வயசு குழந்தை எங்கேயோ மரத்துல போய் கண்ணை மூடின்னு போய் உட்காந்துட்டு அந்த கலைப்படத்துல ஒண்ணும் தெரியல. சரின்னு அப்படியே அழிச்சுட்டு போயிட்டு அப்படியே அவனை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி அவங்க அப்பா, ஏன்னா அவருக்கு தான் தெரியும் ஜோதிடர்கள் சொன்னது, அந்த பயம் தான். நைட்டு அவங்க அம்மா மாயாதேவி, என்ன பெற்றா என்ன இறந்து விட்டாள், சித்தி தான் வளர்க்குறாங்க. மாயாதேவியை வந்து கேட்கறாங்க, கேட்டு கண்டுபிடிச்சுக்கோ என்ன, ஏன் அவன் தனியா போய் உட்காந்தான், ஏன் கண்ண மூட உட்கார வச்சாங்க, ஏன் கண்ண மூடினான், இதுதான் கேள்வி. ஏன் தியானம் பண்ணான், அது எப்படி அவனுக்கு யார் கத்து கொடுத்தீங்க அப்படின்னு மிரட்டுறாரு சுதோதனர் சித்தார்த்தன் 10 வயசு பையனுக்கு. அப்புறம் அவன் அம்மா வந்து நைஸா அவங்க கூட பேசி மாயாதேவி பேசி என்னப்பா என்னாச்சு என்ன, இல்ல கத்தால போனோமா போயிட்டே இருந்தோமா, அப்போ அந்த பள்ளத்துல என்ன தூக்கிட்டு போனாங்க, பார்த்தா நம்மள மாதிரிதான் மனுஷன் ஒருத்தர், ஆனா வயசான ஒரு பொருள் இருக்கு, நல்லா 80 வயசு இருக்கும், இப்படி வளைஞ்சிருந்தது முதுகு, ஏன் என்ன மாதிரி நிமிந்து உட்கார முடியல, நிமிந்து இருக்க முடியல அவருக்கு, ஏன் அந்த உடம்பு இப்படி ஆயிடுமா, விசாரம் ஆரம்பிக்குது பாருங்க. தன்னை மாதிரி பாவிக்கிறாரு, அந்நிய உடலாவே பார்க்கல.
ஒரு உடலை நீங்க அந்நியமா பார்த்தீங்கன்னா தான் மறத்து போற உணர்ச்சி வரும். என்னுடைய எண்ணத்தையும் நான் மறத்து போக வைக்கிறேன், என்னுடைய உணர்ச்சிகளையும் ஒரிஜினலா ஏங்க விடாம பண்ணிட்டு இருக்கேன். அங்க வந்து அவர் ஸ்ட்ரைக் பண்ணுது, எப்படி முதுகு அணைஞ்சுது. சரி, இதுக்கு வந்து எங்க போய் கேட்க கூடுவாங்க? அரச குடும்பம், பெரிய பாதுகாவலர்களோட பல்லக்கில் போயிட்டு இருக்கிற இளவரசன், எலிஜிபிள் இளவரசன், எங்க விடுவாங்க? அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போன பிறகு ஒரு பிணத்தை தூக்கிட்டு தூரத்துல ஒரே இது சங்கு அடிச்சுக்கிட்டு, இதை அடிச்சுக்கிட்டு போறாங்க, பாடையில் எடுத்துக்கிட்டு போறாங்க. அது ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் வந்து நோய், உடம்புக்கு வர நோய், அப்புறம் உடம்புக்கு ஏற்படுற மரணம், இது ரெண்டு ஸ்ட்ரைக் ஆன உடனே வந்து இதுவும் வந்து நானும் அந்த உடம்பு வேற இல்லையேன்னு ஆன்மா விசாரம் வந்துதான்னா இது வரும். ஆன்மா விசாரம் வரணும்னா ஏற்கனவே புண்ணிய கர்மங்கள் பண்ணிருக்கணும், புரியுது? நிஷ்காமிய புண்ணிய கர்மம் பண்ணிருக்கணும் பல ஜென்மங்கள். கர்மம் வந்து நிஷ்காமியம்னா எப்ப வரும்? எனக்கு பண்றதும் உங்களுக்கு நான் பண்றதும் ரெண்டும் ஒண்ணு, எனக்கு பண்ணிக்கிறதே தான், கரெக்டா? எனக்கு நான் போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்னா அந்த கலரை நான் பார்த்து எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னேன்னா அதே கலர் நீங்களும் பார்த்து பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா உடனே ஆசையை மறைச்சிட்டு ஏய் நல்லா இருக்கும், உனக்கு நல்லா இருக்கும், எடுத்துக்கோ, போருமா? தப்பு நக தன்னை விட இன்னும் ஒரு உயிரை, அந்த உயிர் பிடிச்சிட்டுனா பேசாம அடங்கு, தியாகமே பண்ணு, துடிச்சுட்டுருவோம், புரியுதா? இதெல்லாம் வந்து நிஷ்காமியமாக வாழும் முறை. இப்படி வாழ ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன ஆகும்? அந்த நான் வந்து நன்றாக உழுத நிலம் போல களையப்பட்டிருக்கும், உணர்ச்சிகள் எல்லாம் நிறைய பல ஜென்மங்களா களையப்பட்டிருக்கும். அது வந்து இந்த ஜென்மத்துல என்ன ஆகும்? அற்புதமான விசாரமாக மலரும். மழைக்கு முன்னாடி அங்கங்க அடப்புகள்ல இருக்கிற ஏரி, கால்வாய், கண்மாய், குளங்கள் இதெல்லாம் சுத்தம் பண்ணி தூர்வாரி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி வரப்பெல்லாம் கட்டினீங்கன்னா அவ்வளோ எவ்வளோ வேணும் தண்ணியை கொண்டுக்கும். அதே போல நிஷ்காமிய கர்மமா பொழுதன்னைக்கே வாழ்ந்தீங்கன்னா அப்ப என்ன உள்ள பொல 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 பொலன்னு பொய்ப்பொருள்கள் வந்து அங்க நிக்க முடியாது. விசாரண மனம், விசாரம் கொண்ட மனத்துக்குண்ட ஏத்த குடும்பமா பிரபஞ்சமே வந்து அங்க கொண்டு உட்கார இருக்கும், குருவையும் கொண்டு வந்து வைக்கும். இதுதான் சுபவாசனையோட பலன், சரியா? சோ இந்த மாதிரி வந்து அவருக்கு அது ரெண்டும் ஸ்ட்ரைக் ஆயிடுறது. உயிர் நோய்வாய்ப்படுகிறது, உயிர் இல்லாமல் போகிறது. உயிர் என்பது என்ன? உள்ள கண்ணு முடியும், ஆட்டோமேட்டிக்கா கண்ணு முடியும், அது விசாரம், ஆட்டோமேட்டிக்கா கண்ணு. அவர் வந்த பாங்கு விசாரம் பண்றாரு, விசாரத்தை உள்ள தியானமா தான் பண்றாரு அவர். இப்படி அதை கண்டுபிடிச்சு வந்து அடுத்த தடவை அது கூட கட் ஆஃப், 10 வயசுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு 16 வயசுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க, எல்லா கேளிக்கைகளும் கொடுக்குறாங்க, எல்லாம் நடக்குது. எல்லாம் நடந்தாலும் அதுக்கப்புறம் 29 வயசு வரைக்கும் வந்து அரசியல்ல கொண்டு வந்து அவர் எப்படியாவது முழுக்கடிக்கணும் அப்படின்றதான் சுத்தோதனுடைய லட்சியம். அதையும் கொடுத்துக்கி விசாரமான வந்துட்டுன்னா லௌகீக வாழ்க்கையிலையும் ஒரு பாயிண்டும் மிஸ் ஆகாது. இப்ப ஒரு சதாசிவம் ஐயா நேற்று கடைசியில பஸ் பிடிக்கிற வரைக்கும் போய் தம்பிக்கு போயிட்டு இருந்துட்டு சர்ஜரி நடந்திருக்கு, அங்கிருந்து கிளம்பி வந்திருக்காருன்னா எல்லாம் இதெல்லாம் வாழ்வியல்ல நடக்குது. இதுதான், இதுதான் இந்த தத்துவங்கள், இந்த தத்துவங்கள், இந்த தத்துவங்களுக்கு தான் இந்த நடப்புகள்லாம் கூட அங்கெல்லாம் பின்வாங்கவே மாட்டான், புரியுதா? எல்லாத்துலயும் வந்து தன்னுடைய கதாபாத்திரத்தை வந்து தனித்துவம் கொண்டு கொண்டாடாமல் இருத்தல் தான் அங்க போய் அதை போய் அட்டன் பண்றது. இப்ப அவர்கிட்ட நடந்திருக்கு, இல்ல இல்ல நான் இன்னைக்கு வந்து குருஜியை போய் பார்க்கணும், அதை போய் பார்க்கணும், இதை போய் பார்க்கணும், இது ஸ்பெஷலைஸ் ஆக்கிக்கலையே, அது மாட்டுக்காது, இது மாட்டுக்காது. இந்த க்ஷணத்துல என்ன உண்மை அன்ஃபோல்ட் ஆயிருக்கோ அதான் சொல்லணும். வாசனைகள் உள்ள இருக்குங்க, அதுக்கு தான் பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு. நம்ம உடம்பாவும் உயிராகவும் உணர்ச்சிகளாகவும் எண்ண ஓட்டங்களாகவும் இருக்கிறதே எதுக்கு? அந்த வாசனைகள் வெளிப்படுறது. அந்த வாசனைகள் எண்ணங்களாக உணர்ச்சிகளாக இந்த மாதிரி தனியாக ஒதுங்கும் பொழுது அவைகளோடு சேர்ந்து நான் பாகத்தை ஒதுங்க விடாமல், என்னுடைய குரூப்பையும் ஒதுங்க விடாமல், அது மட்டுக்கு அது இருக்கட்டும், அதிக அதுக்கு என்ன பலன் வருதோ வரட்டும். நான் வந்து பொதுவில் வந்து இவைகளுக்கு பின்னால் இருக்கும் தத்துவத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதுதான் இந்து தத்துவம்.